படத்தில் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டைரக்டரை பாராட்டணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து அவரோட மேக்கிங்காக பெருசாக பாராட்டலாம். இல்லை, சினிமாங்கிறது ஊடகம்தான். அந்த காலத்தில் சினிமா ஏற்படுத்திய மாற்றங்கள் நிறைய இருக்குது. சுதந்திர காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா சினிமா ஏற்படுத்திய தாக்கம் வந்து நிறைய இருக்குது. ஒரு புரட்சி ஏற்படுத்தக்கூடிய ஆயுதமாக சினிமா இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு முக்கியமான கரு. இதில் இன்னொரு விஷயம் நான் ரொம்ப நோட் பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே வந்து கிளைம், அதாவது இன்டர்வல் கிட்ட மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஸ்டோரிக்குள்ளே போக முடியுது அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப நேரமாக வந்து எதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாமல் திக்கு தெரியாமல் போன மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கு காரணம் வந்து நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகியிருக்கிற ஜிகர்தண்டா படத்தை பார்த்தாச்சு. அதோட ரிவ்யூக்காக என் கூட ஜேர்னலிஸ்ட் வெற்றி வேல் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். படம் பார்த்துட்டீங்களா? படம் பார்த்துட்டேன். எனக்கு வந்து படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து மேக்கிங். இந்த படத்துக்காக வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருக்காரு. ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு ஒரு பெரிய பிரம்மாண்டம். அவருடைய அந்த 73 and 75, மெயினாக 75 காலகட்டத்தில் தான் இந்த படத்தோட கதை வந்து நடக்குது. அந்த விஷயங்கள், மதுரை பேக்ட்ராப், அதுக்கப்புறம் ஒரு மலை பேக்ட்ராப், அந்த ரெண்டு விஷயங்களையும் வந்து படத்தில் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டைரக்டரை பாராட்டணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து அவரோட மேக்கிங்காக பெருசாக பாராட்டலாம். ஓகே, படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து கோட்டாக வச்சுருந்தாங்க, சினிமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே சைடு பார்க்குறப்ப சினிமாவை சினிமாவை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட்டாக வந்து ரெண்டு பக்கம் பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சினிமாங்கிறது ஊடகம்தான். அந்த காலத்தில் சினிமா ஏற்படுத்திய மாற்றங்கள் நிறைய இருக்குது. சுதந்திர காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா சினிமா ஏற்படுத்திய தாக்கம் வந்து நிறைய இருக்குது. அதனால் சினிமாங்கிறது உண்மையிலேயே ஆயுதம். என்னைக்கு இப்போ எப்படி இந்த யூடியூப் சோஷியல் மீடியாவில் ஒரு ஆயுதம் இருக்குது, இதுக்கு முன்னாடி சேட்டலைட் சேனல் இருந்தது, இதுக்கு முன்னாடி வந்து சினிமா தான், பத்திரிகை சினிமா. அப்படி இருக்கும்போது இந்த சினிமாவை வச்சு ஒரு அழகான ஒரு ஒரு அவசியமான இயற்கை வளங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். அது படத்தோட பிகினிங்லேருந்து இல்லை, கிளைமேக்ஸில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆஹா, இது என்னடா, இது கருத்து சொல்கிறவங்களோ படத்துலங்கிறது கிடையாது. கிளைமேக்ஸில் மட்டும் ஒரு ஒரு நல்ல கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு புரட்சி ஏற்படுத்தக்கூடிய ஆயுதமாக சினிமா இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு முக்கியமான கரு. ரோல் கேமரா ஆக்ஷன். விஷயம் இதில் ரொம்ப டீப்பாக தோணுது என்னன்னா, ஒரு படம் வந்து வெற்றி பெற்றுச்சுன்னா அந்த படத்தை ஒட்டிய சாயலை வச்சு அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் ஆகுறது வழக்கமான விஷயம். உதாரணத்தை சொல்லணும்னா பருத்தி வீரன் ரிலீஸ் ஆனப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோவும் வந்து கைலி கட்டிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு அழுக்கு இதுவாகவே வந்து நிறைய படங்கள் வந்தது. எனக்கு கூட இந்த படம் பார்க்குறப்ப வந்து இந்த காடு வனம் இதை சார்ந்த விஷயங்கள், வனத்தை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான், அதோடைய வளர்ச்சி தான் வந்து நமக்கு முக்கியம்னு சொல்கிறத பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு படங்களோட ரெசம்பிளன்ஸ் இல்லை? எனக்கு அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி இல்லை. மலையும் மலை சார்ந்த இடத்தையும் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஒரு சில படங்கள் தான், இப்போ கும்கி மாதிரியான படங்கள், அது மாதிரி ஒரு சில படங்கள் மட்டும்தான். அப்புறம் பிரபு சலமன் அதுக்கப்புறம் ஒரு படம் இயக்கினார், அந்த படத்தில் மட்டும்தான் காட்டியிருந்தாங்க, அதிகமாக காட்டினதில்லை. இந்த படத்தில் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்த படங்களை விட அந்த நிமிஷா சஜயன் கேரக்டர், அவங்களுடைய ஸ்லாங்கு, ராகவா லாரன்ஸோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ், இந்த படத்தோட மெயின் ஹைலைட் பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் அண்ட் எஸ்ஜே சூர்யா ரெண்டு பேரும் அவங்கவுங்க கேரக்டர் பர்ஃபார்மன்ஸில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தை வந்து காப்பாத்திருக்குன்னே கூட சொல்லலாம். நீங்க தான் வரலாற்று சிறப்பு மிக்க அந்த பாண்டியா படத்தின் டைரக்டர். இதுல வந்து இப்ப ஆக்டிங் வைஸ் பாக்குறப்ப வந்து ஒவ்வொருத்தருமே வந்து இண்டிவிஜுவலா ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். யாரை வந்து எந்த தராசுல வைக்கிறது அப்படிங்கிற ஒரு டிஃபரன்சியேஷனே பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் லாரன்ஸ் ஒரு பக்கம் வந்து ஸ்கோர் பண்ணா அதே இடத்துல அந்த கேப்ல வந்து எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற வித்தையை வந்து எஸ்ஜே சூர்யா வந்து வச்சிருக்காருன்னு சொல்லணும். மேக்கிங் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு? மேக்கிங்ல வந்து திருநாவுக்கரசுவோட சினிமோட்டோகிராஃபி, ஆர்ட் டைரக்டர் சந்தானம் அவர் மறைஞ்சிட்டார். அவரு அவருடைய ஒர்க் தான் இந்த படத்தோட மெயின் ஹைலைட். அந்த சவுண்ட் எங்கேயுமே தெரியல, 75 அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்சஸ் நல்லா இருக்கு, எஸ்பெஷலி சந்தோஷ் நாராயணனோட பேக்ரவுண்ட் மியூசிக், இது எல்லாமே நல்ல எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பாசிட்டிவ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 மணி நேரம் 50 நிமிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு லாங் டியூரேஷன். படத்துல நிறைய இடத்துல வந்து கட் பண்ணி தேவையில்லாத சீன்ஸ்லாம் வந்து தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா ஃபர்ஸ்ட்ல
அண்டர் கரண்ட்ல அந்த சித்தார்த்துக்கும் பாபி சிம்மாவுக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஒரு காமெடி வந்து ஒரு டிராவல் ஆயிட்டே இருக்கும் படத்துல. இந்த படத்துல அதுக்கு உண்டான ஸ்கோப் நிறைய இருக்கு. ஏன்னா எஸ் ஜே சூர்யாவும் காமெடி நல்லா பண்ணுவாரு, ராகவா லாரன்ஸும் நல்லா பண்ணுவாரு. ஆனா அந்த ஒரு பிகினிங்ல மட்டும்தான் காமெடி வந்து வச்சிருக்காங்க எஸ் ஜே சூர்யா கேரக்டர் மூலமா. அது த்ரூ அவுட் த பிலிம் வச்சிருந்திருக்கலாம். செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கதை அப்படியே டைவெர்ட் ஆயிடுது. முதல் இடைவேளை வரை மதுரை பேக்டிராப் வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் மலையை நோக்கி போயிட்ட பிறகு பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் சீரியஸ் ஆகி போயிடுது. அது வேற நம்ம பார்த்த இந்த ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ்ங்கிற டைட்டிலுக்கும் அதுக்கும் பாத்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு கதை வந்து திரைக்கதை கொஞ்சம் அந்த இடத்துல மாறி போயிட்டு அதுக்கப்புறம் பினிஷிங்ல தான் நம்மளை வந்து படத்துக்குள்ள கொண்டு வராங்க. இதுல இன்னொரு விஷயம் நான் ரொம்ப நோட் பண்ணது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து கிளைம் அதாவது இன்டர்வல் கிட்ட மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஸ்டோரிக்குள்ள போக முடியுது அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப நேரமா வந்து எதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாம திக்கு தெரியாம போன மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கு காரணம் வந்து சீனுக்கு உண்டான கனெக்டிவிட்டி வந்து சிலது மிஸ் ஆயிருக்கு இதுல வந்து. ஒரு சில அந்த காலத்தில் இருந்த இப்போ எனக்கு அந்த அந்த கனெக்ஷன்ஸ் தான் மிஸ் ஆகுது மெயினாக இதில் வந்து. அது வந்து நாமளாக தான் யூகிச்சிக்கணும் இவங்க யாரு இவங்க என்ன அப்படிங்கிறது, இவங்களோட பின்னணி என்னங்கிற டீட்டெயிலிங்லாம் இவங்க போகலை. சிஎம்மா ஒரு பெண்மணி வராங்க, அதுக்கப்புறமா ஒரு நடிகர் வராரு, அது யார படம் பார்க்குற பல பேருக்கு அந்த எந்த நடிகரை குறிப்பிட்டுறாங்கிறது தெரிஞ்சிடும். அந்த பெண்மணி சிஎம்மா யாரை காட்டுறாங்கிறது எல்லாருக்கும் இப்படி சில சர்ச்சைக்குரிய விஷயங்களையும் வந்து படத்துக்குள்ள வந்து வச்சிருக்காரு. ஒரு அந்த காலத்து இல்லை என்னோட என்னோட ஏஜுக்கு உண்டானவங்களுக்கு அது ஈஸியா புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் இன்றைய ஜெனரேஷனுக்கு அது புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாரை இவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாங்க, என்ன விஷயத்தை பேசுறாங்க அப்படிங்கிறது அந்த வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லா இருக்கும். அதை வந்து படத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இவங்க கொண்டு வந்திருக்கலாம். கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அது நல்லாவே தெரிஞ்சிடும் எந்த நடிகரை இவங்க குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். நிச்சயமா இது வந்து படம் வந்த பிறகு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா நிச்சயமா மாறும். கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு ஊரே அமுகலப்படுத்துறோம். ஓகே, எனக்கு இன்னொரு விஷயம், கார்த்திக் சுப்ராஜ் வந்து லாங்குவேஜ்ல வந்து நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாரு, அது கொஞ்சம் பெரிய பிளஸ்ஸா தோணுச்சு. உதாரணத்துக்கு 75ல நடக்கிறப்ப அந்த பேச்சு நடை அந்த மொழி நடை வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணல. இந்த காலத்துல வந்து சினிமா பாக்குற ஆடியன்ஸ் வந்து அதை எப்படி வந்து ரசிச்சு கொண்டாடுவாங்களோ அதே ஸ்லாங்கை தான் வந்து பயன்படுத்தியிருந்தாரு. அதை நீங்க எப்படி? இது ஃபேண்டசி சினிமா தானே, இது வந்து இந்த ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ் கதைங்கிறது ஒரு ஃபேண்டசி சினிமா தான். போன டெக்னிக்கலா யோசிச்சீங்கன்னா படம் ஃபுல்லா அந்த 8mm கேமரா வச்சே படம் எடுத்துட்டு இருக்காரு. எப்படி அந்த 8mm கேமரா வச்சே எடுக்க முடியும்? அதுக்கு அந்த அந்த அதுக்குண்டான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை ப்ரொஃபஷனலாக எடுக்க முடியுமா? கையிலேயே முழு படத்தையும் எடுக்கிறாரு. அந்த மாதிரி சின்ன அரை மணி நேரம் இன்னைக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அதுக்கப்புறம் லைவ் சவுண்டு அந்த மாதிரி விஷயங்கள் இதுல என்ன இருக்கு ஏது, இந்த டெக்னிக்கலான சில விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். அது அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த ஃபர்ஸ்டா அது பார்ட் ஒன்ல அது அதுக்கு அது சினிமாவே எடுப்பாங்க, இங்க அது இல்லை. ஒரு ஹிடன் கேமரா மாதிரி தான் இங்கே வச்சு எஸ் ஜே சூர்யா வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எதுக்காக வராரு, எதுக்காக அவர் ராகவா லாரன்ஸை படம் பிடிக்க வராரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னும் அது ஒரு ஸ்ட்ராங்காக அந்த பிகினிங்ல வர அந்த ஒரு ஓப்பனிங் சீன் காட்டுறாங்க இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் இம்பாக்டாக வச்சிருந்துருக்கணும். நீ எடுத்துட்டு இருக்க இந்த படம் அது மாத்திருங்கள்ள எது சொல்லுது. இன்னொரு கனெக்டிவிட்டி வந்து நான் ஃபீல் பண்ணேன் நிறைய இடத்துல. ஜிகர்தண்டா ஒன்னையும் வந்து ரெண்டையும் கனெக்ட் பண்ணி மூணுக்கு வந்து ஒரு அடி போட்டு ட்ரிபிள்எக்ஸ்க்கு வந்து ஒரு டைட்டில் கார்டு கொடுத்தாரு. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒரு ஓன் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்காங்க. அதில் அவங்க நண்பர்கள்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கார்த்திக் சுப்ராஜும் வந்து ஒன்னை கனெக்ட் பண்ணி இப்போ மூணுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறதா எப்படி பார்க்குறேன். லோகேஷ் மட்டும்தான் எல்சியூன்னு எடுக்கணுமா? ஏன் கார்த்திக் சுப்ராஜ் எடுக்கக்கூடாதா? லோகேஷ் முன்னாடியே கார்த்திக் சுப்ராஜ் வந்தார், ஷார்ட் ஃபிலிமில் இருந்து வந்து சக்சஸ் ஆகி இன்னமும் வந்து நிறைய பேர் அதை மாதிரி வந்தாங்க. ஒரு சில படங்கள்ல காணாம போயிட்டாங்க. கார்த்திக் சுப்ராஜ் இன்னும் டிராவல் ஆகிட்டு இருக்காரு. பட் XXX ஒரு லீட் கொடுத்துருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இஸ் த பெஸ்ட், செகண்ட் வந்து அதை விட கொஞ்சம் டிராப் ஆகி தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். மீ ஒரு வேளை XXX இப்போ இந்த மாதிரியான விமர்சனங்கள் ஃபீட்பேக்லாம் தெரிஞ்சு அவர் மாற்றிக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும் அது. ஓகே, இதுவே வந்து ஜிகர்தண்டா ஒன்னே வந்து சேது கேரக்டர் வந்து லாரன்ஸ் சார் தான் நடிக்கிறதா இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில காரணங்கள் வந்து நடிக்க முடியலனாங்க. அதோடைய எல்லா ஆசையும் சேர்த்து நிறைவேற்றி கொடுக்குற மாதிரி இந்த படமும் இருந்தது. மூணுக்கு வந்து அவர் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் யார் வந்து இதை கேரி அவுட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இல்லைங்க, இப்போது
ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போது இன்னுக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு அப்பாவித்தனமான கேரக்டர் சித்தார்த் அப்படியே நிற்கிறாரு. பாபி சிம்மா அந்த ரக்டு ரவுடிசம்க்கு மதுரை ரவுடிக்கு கரெக்டாக ஆப்டாக இருந்தார். அதே மாதிரி இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு இந்த படத்தில் ராகவா லாரன்ஸாக இவர் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை பாபி சிம்மாவே பண்ணியிருக்கலாம், எஸ்ஜே சூர்யா கரெக்டாக வேறு ஒருத்தர் பண்ணியிருக்கலாம் எனக்கு தோணவே இல்லை. இந்த படத்தில் எனக்கு எஸ்ஜே சூர்யோட லுக்கு, அவரோட ஒரு பாடி லாங்குவேஜ், அதே மாதிரி ராகவா லாரன்ஸோட லுக்கு பாடி லாங்குவேஜ் எல்லாமே வேற ஒருத்தரை எனக்கு வந்து இவங்க நடிச்சிருக்கலாமான்னு தோண வைக்கல. அதே மாதிரி நிச்சயமா DoubleX-க்கும் வந்து அது எப்போ வரும்லாம் தெரியாது, வேற ஒரு ஆர்டிஸ்ட் வச்சுதான் அவர் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இருக்கிற சினிமா லவ்வர்ஸுக்கு ஜிகர்தண்டா படம் வந்து எப்படி இருக்கும்? ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னோம், டூரேஷன் கூட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னோம். ஸோ நெகட்டிவா சில விஷயங்கள் வந்து எதெல்லாம் ரொம்ப பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை நெகட்டிவ்னா ஒன்று லென்த்து, அதுக்கப்புறமா வந்து ரொம்ப படத்தோட வந்து கனெக்ட் ஆக முடியல. அது வந்து ஒரு பிகினிங்ல இருந்தது கனெக்ட் ஆக முடியல. சின்ன சின்ன ஒரு லாஜிக்கலா நம்ம கேட்க வேண்டிய சில கேள்விகள்லாம் வந்து படத்துல கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. எதிர்பார்க்காம போய் உட்காந்தோம்னா ஒரு டிஃப்ரெண்ட் சினிமா, அதாவது ஒரு வேற ஒரு பேட்டர்ன்ல இருக்கிற சினிமா நம்ம பார்க்கணும், ஒரு ஃபேண்டசிக்குள்ள போய் இந்த மாதிரி படங்கள் பார்த்தா எப்படி இருக்கணும், அந்த அந்த பிரசன்ஸ் வந்து படத்துல நல்லா இருக்கு. அந்த விதத்துல வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நீங்க 1000 தான் படம் சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விவசாயத்தை காப்பாத்துறது, இயற்கை வளங்களை காப்பாத்துறதுங்கிறது படத்தோட பிகினிங்லேருந்தே கொண்டு வராம ஒரு டைம் எண்டில் ஒரு முக்கியமான கருத்தில் கொண்டு வந்து மக்களை, எல்லா படமே மக்களை ஓரளவுக்காவது யோசிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் இது வந்து இந்த படம் வந்து யோசிக்க வச்சிருக்கு. அவங்க சொல்ல வந்த அரசியல்லாம், அதாவது எஸ்ஜே சூர்யா ராகவா லாரன்ஸ் இடையிலேயே கொண்டு போனது, அந்த படத்தை சுற்றி அரசியல் இருக்கு இல்லையா, சிஎம் ஒரு நடிகர், அந்த விஷயங்களையும் கொஞ்சம் பில்டப் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து வேற ஒரு லெவல் படமாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ இருக்கிற முக்கியமான கேள்வி என்னன்னா, நான் கொடுக்குற காசுக்கு இந்த படம் வர்த்தா அப்படின்ற கேள்வி. இல்லை பார்க்கலாங்க, அதாவது ஆஹாவோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாம வந்து ஒரு வேற ஒரு சினிமா, ஒரு வழக்கமான சினிமால இருந்து வேற ஒரு சினிமா வந்து கார்த்திக் சுப்ராஜ் ஒவ்வொரு படத்துலையும் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது இது வந்து நிச்சயமா வேற ஒரு சினிமா தான், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நிச்சயமா எனங்க ஜிகர்தண்டா படம் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத நீங்களும் தேர்ச்சியில் பார்த்துட்டு சொல்லுங்க. மீண்டும் ஒரு திரைப்பட விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.